மதிமரன் சார் வில்லன் ரோல் சூப்பராக செட் ஆச்சு. அப்புறம் இது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பற்றி, அந்த சீட்டு வாங்குறதை பற்றி, அப்பா சீன் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, சென்டிமெண்ட்டாக. அதனால் டோட்டலாகவே படம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அவளோட ரொம்ப பெரிய கஷ்டமே எல்லாருமே அந்த குரூப் எத்துறதுனால தான். அதை பற்றியும் நல்லா இதுவாக போட்டிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. மெயின் இதுவே அதை பற்றி தான் இருந்தது. படத்தில் சாங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டிஜேமே மாசாக இருக்க சொல்ல சாங்கெலாம் சூப்பராக தானே இருக்கும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செல்ஃபி படம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஜிவி சார் ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு. அவர் எப்பயுமே மியூசிக்கில் அவர் என்ட்ரி ஆனார். எனக்கும் ஆக்டிங் நல்லா வரும்னு சொல்கிறத இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. நல்ல ஒரு காம்பினேஷன். ஜிவிஎம் சார் வந்து ஆக்டிங் எல்லாருக்கும் சொல்லித்தரவர். அவரே இங்கே மெர்சல் காமிச்சிருக்காரு. அடுத்தது வந்து நியூ கம்மர் டிஜி குணாநிதி, அவருடைய ரோல் வந்து பக்கவாக இருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் ரோல்லையும் சரி, அந்த எமோஷன்ஸ் நடுவில் வந்து அந்த ஒரு சில எமோஷன்ஸ் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. வர்ஷா மேமும் நல்லா ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டீசெண்டான ரோல். அந்தளவுக்கு ஒரு காலேஜில் ஒரு லவ் எப்படி இருக்குன்றத ஒரு கேரிங்கும் லைட்டான கேரிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க மேமும். அடுத்தது வந்து வேறு சாம்பால் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் ஃபைட் ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஓகே ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ படம். கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி வந்து இது ஒரு பெரிய அவேர்னஸ் இது. ஏன்னா எனக்கு பெரிய பெரிய ஸ்கேம்லாம் நடந்துகிட்ருக்கு. காலேஜில் வந்து பெரிய பெரிய ஸ்கேம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அது அதில் யாரும் பேரண்ட்ஸ் போய் இது மாதிரி இது பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தை இப்போ தான் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடியிலருந்தே இது இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. மதிமாறன் சார் வந்து இந்த விஷயத்த பேசியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி சினிமாவிலையும் அவர் இப்போ முதலடி எடுத்து வைக்கிறாரு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. செல்ஃபி படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்த படம் ஜிவி ஃபைட் சீன் வேறு லெவல். ஜிவி பிரகாஷோட மியூசிக் அண்ட் ஆக்டிங் வேறு லெவல். செல்ஃபி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு. அறிமுக நடிகர் குணாநிதி, நடிகர் ஜீவி பிரகாஷன் நடிச்சிருக்காங்க. படம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்திற்கு இளைஞர்களுக்கு ஒரு தேவையான ஒரு படம். குடும்பத்தினருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து தன்னுடைய குழந்தைகளை கல்விக்கு எந்த அளவுக்கு செலவு படுத்துகிறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படம் இந்த படம். கட்டாயம் குடும்பத்தினர் அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இதில் வில்லன் கேரக்டரில் சாம்பால் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. வாசகமேன் நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு படம். கட்டாயம் குடும்பத்தினர் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம். இந்த நேரத்தில் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். கட்டாயம் இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த படம் ஹவுஸ்ஃபுல் தான். தரமான படங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்கணும். இது வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு விழிப்புணர்வான படம். நான் எப்படி வந்து சீட்டு வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து ஏமாத்துறாங்க, அதிகமாக சீட்டு வந்து கேட்டு நம்மளை கொள்ளடிக்கிறாங்கன்றத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இப்போ வரப்போகிற இதெல்லாமே வந்து அட்மிஷன் டைமு, விழிப்புணர்வாக இருங்க. சமுதாயத்துக்கு நல்ல ஒரு படத்தை தமிழ் எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் திரைப்படம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஜிவிஎம்மோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாமே வந்து ஒரு இது வரைக்கும் வந்து சும்மா நார்மலாக விளையாடி படம் எடுத்துகிட்டு இருப்பார். ஆனால் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு படம்.